ஐஃபோன் சிக்ஸ்டீனோட பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ரியல் டேயில் ஐஃபோன் சிக்ஸ்டீன் பேட்ரி எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்னு பார்ப்போம். காலையில் 10:20 ஆரம்பித்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த 100% நிற்கிது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, டைம் வந்து அரௌண்ட் 10:20 ஆகுது. ஸோ இப்போது நான் ஐஃபோன் சிக்ஸ்டீனை 100% சார்ஜில் வச்சுட்டு இருக்கேன். நான் ஐஃபோன் வாங்கி 22 days ஆகுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் பேட்ரி டெஸ்ட், அதுக்கப்புறம் கேமரா டெஸ்ட் பற்றி பார்த்தலாம். இன்றைக்கி ஃபுல் டே வந்து இந்த ட்ராவல் டே. ஸோ இந்த ட்ராவல் டேயில் இந்த ஐஃபோன் 16 பேட்டரி எப்படி நிற்கிது அப்படின்றத பார்ப்போம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா வீடியோ சாம்பிள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவே வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 frames per second எடுக்கிறது தான். அண்ட் ஆடியோவும் அதுலேருந்தே டேரெக்டாக வர ஆடியோ தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:20 அண்ட் சார்ஜ் வந்து 90% வந்து ஆயிருக்கு, 10% வந்து இறங்கியிருக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்மளோட இது என்னன்னா மேப் யூஸ் பண்ணோம் நான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்பேன் காரில் கனெக்ட் பண்ணி. ப்ளூடூத் வந்து டர்ன் ஆனில் தான் இருக்குது. அண்ட் நம்ம வந்து இப்போ 5G வந்து டர்ன் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம் மேப்புக்கு இன்டர்நெட் வரதுக்காக. ஸோ பார்ப்போம் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து மேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ சார்ஜ் குறையுது. மேப் வந்து ரொம்பவே இன்டென்ஸான டாஸ்க் தான், பட் அது வந்து யூஸ் பண்ணுவோம். திருப்பி இன்னொரு ஒரு 1.5 மணி நேரம் நைட்டும் யூஸ் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கிதுன்னு பார்ப்போம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டால் ஃபஸ்ட்டு இங்கே தான் வரணும். ஸோ 12:49 வந்து ஆகுது. அந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா 74 இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 25% வந்து டவுன் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு 3 hours மூவி போக போகிறேன். ஸோ மூவி போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே ஆனில் தான் வச்சுக்கிறேன், ப்ளூடூத் அண்ட் 5G. ஸோ எல்லாமே முடிஞ்சிட்டு சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம். இப்போது 12:50 அண்ட் 75%. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% தான் வந்து ட்ராப் ஆகிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 4:13 ஆகுது அண்ட் சார்ஜ் வந்து 60 ஆயிருக்கு. அரௌண்ட் 10% வந்து டவுன் ஆயிருக்கு. வந்து நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் மெசேஜ் பண்ணேன், அப்புறம் கால்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் பே பண்ணுறதுலாம் நிறைய யூஸ் பண்ணேன். இந்த 10% ட்ராப் வந்து ஒரு நல்ல ட்ராப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் அரௌண்ட் 5 ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் 50 கிட்ட வந்துருச்சு. இனிமே வந்து 50 மேலே நான் வந்து பவர் சேவ் மோட் வந்து போட போகிறேன். ஸோ பவர் சேவ் மோட் போட்டு எவ்வளோ தூரம் நீடிக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் வீட்டுக்கு வந்து ஒரு 10 மணி போல் சேருவானா அந்த 10 மணி வரைக்கும் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ டைம் வந்து 7:05 ஆகுது அண்ட் இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 35% இருக்குது. இதில் ஒரு 10:20 இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண 100 இருந்தது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 50% மேலே தான் லோ பவர் மோட் போட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் ஒரு 1.5 hoursமே நான் வந்து மேப் யூஸ் பண்ணேன் அண்ட் கால்ஸ் நிறைய பேசினேன் அண்ட் வாட்ஸ்அப் டெக்ஸ்டிங் வந்து பண்ணினே இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் யூஸ்னே கூட நீங்கள் கணக்கெடுத்தால் கூட ஸ்டில் 35% இருக்குது. இன்னொரு ஒரு 3 hours வந்து மேக் பண்ணும். ஸோ 12 hours வந்து ஆவரேஜ் யூஸ்க்கு கண்டிப்பாக வருது ஐஃபோன் 16 ஆப்டிமைசேஷன் அண்ட் iOS 18 நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. 18.1 இன்னமும் இது பெட்டராக தான் போகுது, கம்மியாகாது. போக போக அப்டேட் பண்ணுறேன். நான் வீடியோவில் சொல்ல முடியலனாலும் ஃபைனலாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன். 5% or 2% வந்து எப்போ வருது, எவ்வளோ நேரம் வந்து வருது, நான் என்னென்ன யூஸ் பண்ண அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன். 8:51 ஆகுது அண்ட் சார்ஜ் இன்னும் ஸ்டில் 19 இருக்குது. நான் சொன்ன மாதிரி 12 hours வந்து வந்துடும், 10:20 வரைக்கும் கண்டிப்பாக இந்த 20% சார்ஜ் வந்து வந்துடும். நான் வந்து இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கேன். ஸோ சாப்பிட்டு வீட்டுக்கு போக கண்டிப்பாக 10:30 மேலே ஆகிடும் அண்ட் அப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஒரு ஃபுல் டேக்கு இந்த பேட்டரி வந்துடும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா 10:20 ஆகிடுச்சு டைம். ஸோ ஆல்மோஸ்ட் 12 hours வந்து ஆகிடுச்சு. இந்த 12 hoursமே பேட்டரி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டில் ஐ ஹவ் காட் 15%. இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். கரெக்டாக நான் உங்ககிட்ட காலையில் 10:20 ஆரம்பித்தேன், அப்போ வந்து நம்ம 100 வச்சுருந்தோம். இப்போ வந்து 15 வந்திருக்கு. இன்னுமே 1 hour வந்து இந்த 15 வந்து தாங்கணும்னு நான் நினைக்கிறேன், 15%. ஸோ ஐஃபோன் 16 ஒரு நார்மல் யூசேஜுக்கு நான் இன்றைக்கி ஃபுல் டே யூஸ் பண்ணினே தான் இருந்தேன். ஒரு ட்ராவல் டேயில் இருந்தால் அப்படியுமே வந்து சார்ஜ் நின்றுருக்கு. நான் இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்கன்னா 73 ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து சேர்ந்தப்பில் எடுத்திருக்கேன். அதில் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 7 minutes வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் அப்புறம் நார்மல் வீடியோ எல்லாமே 4K தான் எடுத்தேன். ஸோ நிறைய இன்டென்ஸான டாஸ்க் வந்து பண்ணினே இருந்தேன், நிறைய கால் பேசினேன், ஒரு 20-25 கால்ஸ் வந்து பேசியிருப்பேன். அண்ட் இவ்வளோ பண்ணியுமே இந்த சார்ஜ் நிற்கிறது வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் iOS 18 ஐஃபோன் 16 சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பேட்டரி டெஸ்ட் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் பேட்டரி டெஸ்ட் தான் நான் பண்ண விரும்புகிறேன். அப்படியே டேபிளில் வச்சு 1 hour யூடியூப் போட விட்டு சார்ஜ் எது நின்றுச்சு அப்படின்னா அது நிறைய பேர் யூஸ் பண்ணிங்களான்னு தெரியாது.
ரியல் டைமில் ஒரு ட்ராவல் டேயில் அது நின்றுச்சுன்னா அதுக்கு மேலே பேட்டரி நமக்கு தேவையில்லை. ஸோ 16A இப்படி நிற்கும் போது 16+ இன்னுமே சூப்பராக நிற்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.